என்ன பண்ணுவானே தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. கண்டா வர சொல்லுங்க, டிசிபி வரும்போது கையோட பாரிசரனை கூட்டி வாருங்க. இந்த டைட்டில் எதுக்காக சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ்ல வந்திருக்கு. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தினத்தந்தியில வரக்கூடிய ஒரு சின்ன புத்தகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கில் ஒரு நியூஸ் பார்த்தேன், வலிமை மிகுந்த கண்ட புரண்டா பறவை. இதுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம், இதுக்கு டிசிபிக்கு என்ன ப்ரோ சம்பந்தம், சம்பந்தம் இருக்கு. வீடியோ முடிச்சா பாருங்க. மைசூர் கூட்டத்தோட கனெக்ட் பண்ணது, குறிப்பா அந்த வேர்ட்ஸ் மைசூர் உடையார்களின் அதிகாரப்பூர்வ அரசு சின்னமாகும். இதை நீங்கள் மார்க் பண்ணணும், இதை ஃபுல்லாக படித்து பாருங்க. நான் போடுறேன், இந்த ரெண்டு பறவை கழுகு பறவை இருக்குல்ல, இதுக்கும் மைசூர் குடும்பத்துக்கும் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆளுமை யாரு, அமெரிக்கா ரஷ்யா. இந்த ரெண்டு பேரோட சின்னத்தை என்னன்னு பாருங்க, உங்களுக்கு விஷயம் புரியும். அமெரிக்கா கழுகுக்குள்ள மேலே பாருங்க நட்சத்திரத்தை பாருங்க, 13 நட்சத்திரம். கீழே பாருங்க கையில் ரெண்டில் ஒரு இலைகள் வச்சிருக்கு, இன்னொரு கையில் அம்புகள் வச்சிருக்கு. அந்த அம்புகளோட எண்ணிக்கையை பாருங்க, ரெண்டும் கணக்கு. அந்த மேலே இருக்க ஸ்டாரோட எண்ணிக்கையும் கீழே இருக்க அம்புகளோட எண்ணிக்கையும் கூட்டி பாருங்க, ஒரு விஷயம் புரியும். பக்கத்தில் பாருங்க சின்னத்தை, இலுமினடி சிம்பிள்ஸ், இவங்களுடைய விஷயங்கள். அமெரிக்காக்காரங்களோட ஒரு சிம்பிளிசம் இருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு எதிரிகள் தானே, ஏன் அவங்க ரெண்டு பேரும் ஒரே சிம்பிளை பகிர்ந்து கொள்ளணும்? இப்போ நீங்கள் பார்க்கறது ரஷ்யாவோட சிம்பிள். ஸோ ரஷ்யாவோட சிம்பிள் என்ன இருக்கு, மைசூர் கூட்டத்தில் இதே சிம்பிள் தான் இருக்கும், ரெட்டை கழுகு இருக்கும், ஆனால் சிம்பிள்ஸாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரெண்டு யானைகள் குதிச்சுக்கிட்டு இருக்கும், ரெண்டு யானை இதில் கையில் பிடிச்சிருக்கு, அதில் கையில் தூக்கிட்டு இருக்கு, ஒன்று வாயில் கவிட்டு இருக்கு. இந்த ரெண்டு யானை குதிக்கிறது இப்போ யார், இவர் நம்மளுடைய விஜய் அவர்களுடைய கட்சி கூடியை பார்த்துருப்பீங்க. ரெண்டு யானை குதிக்கிற மாதிரி எடுத்துருப்பானுங்க, அப்படியே சீறி நிற்கிற மாதிரி. எல்லா மைசூர் கூட்டமும் ஒன்றா சேருதா, பாரிசாலும் டிசிபியும் முன்னாடி இருந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இலுமினட்டியை பற்றி பேச ஆரம்பித்து, தமிழ் தேசியம் வரலாறு முன்னோர்கள் வரலாறுன்னு பேசி பேசி கொண்டு வந்து கடைசி விஜயை எழுத்து பேசுகிற மாதிரி, விஜய் அடிக்கிற மாதிரிலாம் சீன் போட்டு கடைசி என்ன பண்ணானுங்க, இப்போ விஜய்க்கு ஆதரவாக பாரிசாலும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் யார் பண்ணுவார் அப்படின்னா, டிசிபி பண்ணுவாப்பில். இவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு பொறுப்புகளோ முக்கியமான அரசியல் அதிகாரமோ ஏதோ ஒன்று கொடுக்குறத ஒப்பந்தம் போட்டப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு முக்கியமான டெய்லிங் அமைஞ்சிருக்கு நீங்களுக்குள்ள. ஸோ அதனால வாயை மூட்டு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கானுங்க. சிம்பிளான மேட்டர், லைட்டாக தெரிஞ்சிங்கனாலும் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். மைசூர் கூட்டம் தான் அடுத்த மிகப்பெரிய சூப்பர் பவர் வரப்போகுது, மைசூர் கிங்டம் மீண்டும் ரைஸ் ஆக போகுது. அதுக்காக தான் டிசிபி 11 வருஷமாக தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்து இறங்கியிருக்காப்புல. பாரிசாலனும் இதுக்குள்ள இலுமினாட்டின்ற பேரில் இறங்கியிருக்காப்புல. ரெண்டு பேருமே திருட்டு போயிடுறேன். மைசூர் கிங்டம் பார்த்துக்கோங்க, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா நம்ம சொல்லியிருந்தோம், அதே யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரித்து மைசூர் கூட்டத்தில் தலைமையில் தான் ஆள போகிறானுங்க. நம்ம சொல்லியிருந்தோம் கிரீடம் வரப்போகுதுன்னு, எங்கே வரப்போகுதுன்னு சொன்னோம், மைசூர் கூட்டத்துக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குமே, இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்றது. சாதாரண விஷயந்தான், உங்களை திசை திருப்ப விட்டுட்டாலே போதும், இங்கே சுற்றி நடக்கிற எந்த அரசையும் நீங்கள் தெரிஞ்சிக்கவே போகிறதில்லை. பாரிசாலனா நீங்கள் அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. பாரிசாலன் கூட்டம், இந்த டிசிபி கூட்டம்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கான நல்லா அப்பாணி மாதிரி வருவாங்க, ஆனால் அவங்களோட வேலைகள் ரொம்ப அண்டர்க்ரவுண்ட்லேருந்து நடந்துகிட்ருக்கு. மைசூர் கூட்டத்தில் அப்படியே சிங்க அவதாரம், அது நரசிம்ம அவதாரம்னு சொல்லி நிறையா படத்தை ஓட்டிகிட்டு திருப்பி அதே கும்பலுக்காக வேலை பார்த்துக்கிருக்காங்கன்னா இவங்க எப்பேர் போட்டு ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சண்டை விடுவாங்க, யார் நம்ம பாதிசாலனும் டிசிபியும் சண்டை விடுவாங்க. ஆனால் ரெண்டு பேரும் கடைசி விஜயை வந்து தூக்கிட்டு வந்து குண்டு பாட்டுவாங்க. விஜய்க்கு எதுக்காக ஃபேவராக போகிறாரு, விஜய் செய்கிறது தமிழ் தேசிய அரசியல்னு அவரே சொல்லலை. அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு வந்து ஏன் பாரிசாலன் அவருக்கு ப்ரொமோட் பண்ணணும், காரணம் என்ன, பொசக்சி பசப்புகள், பாரிசாலன் பஞ்சவன் பாரிவேந்தன் படம் கேரக்டர் தெரியும், நண்பனுக்கு படம் கேரக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஸ்கிரிப்டடு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்களை கதைகளை மட்டும் வச்சு, நீங்க கதையை மட்டும் வச்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் இப்போ அரங்கேறிக்கிட்டு இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு டைமிங்லையும் ஒவ்வொரு கேரக்டர் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ கண் எதிராக பாரிசாலன், டிசிபி, சீமான், அப்புறம் நம்ம இவர்
விஜய் அவர்கள். இங்கே சீமான் ஏன் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, சீமான் அவர்களுக்கும் பாரிசாலனுக்கும் தொடர்பு இருக்கு, அதே மாதிரி பாரிசாலனுக்கும் டிசிபிக்கும் தொடர்பு இருக்கு. இங்கே இன்னொன்று குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிசிபி அவர்களோட இணைந்திருக்காரு. இது வந்து அஃபிஷியலா அந்த டிசிபி கூட இருக்க ஒரு முக்கியமான மேனேஜர் என்னிடம் நேரடியாக பேசின ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபோனில் நாங்கள் பேசின போது சொன்னார், தெளிவாகவே சொன்னார், பாரிசாலன் டிசிபி அப்புறம் நம்ம இவர் ஜவஹர்னு சொன்னோம்ல, அதோடைய கண்டிநாயகர் எடுத்தார்ல, உண்மை ரகசியத்தை வெளியே கொண்டு வந்தார்ல, மர்ம சாவுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து டிசிபிக்கு நல்ல தெளிவான விஷயங்கள் தெரியுமா? டிசிபி கூட தான் இருந்திருக்காரு ஜவஹர் இவங்கெல்லாம். ஸோ இதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி பல பஞ்சாயத்து போய் இவங்களுக்குள்ள நடக்கிற அதிகார சண்டையில் பாரிசாலன் போய் வேற ஆளை வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாப்ல, இதெல்லாம் வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சீமானுக்கும் டிசிபி பாண்டியனுக்கும் தொடர்பு இருக்கு. ஆரம்பத்தில் சீமான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு. பெரிய லெவலில் அவனுங்க பண்ண ஸ்கெட்சு இப்போ ரீசெண்டாக இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கனெக்ட் பண்ணும் போது தான் புரியுது. ஒரு 10-15 வருஷம் பின்னாடி இருந்து இவங்கெல்லாம் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் வேற வேற இடத்துலேருந்து வந்த மாதிரி தெரியும். ஆனால் எல்லாருமே ஆரம்பத்தில் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இதில் விஜயை தவிர்த்து சீமான், ஜவஹர், அப்புறம் நம்மளுடைய பாரிசாலன், டிசிபி, இவங்க 3-4 பேரும் ஒரு குடையில் தான் இருந்திருக்காங்க. அங்கிருந்து பிரிஞ்சு வேற வேற திசையில் போகிற மாதிரி போய் இப்போ கடைசி ஒரு புள்ளியில் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரப்பில் இருக்க ஆட்களையும் திரட்டிட்டு வந்து ஒரு கூட்டமாக சேர்றாங்களா? காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஸ்கெட்சு, யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். ஆனால் வெளியே சொல்கிறது என்ன? ஐயோ, அவர்களை புகழ்ந்து பேசுறது. இது ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே பண்ணுறானுங்க. ஒரு 10-15 ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களே வந்து வேற வேறு ஐடியில் பேசி இவர் அவர் போல்றது, அவர் இவர் போல்றது, இப்படியே ஒரே கூத்தாக இருக்கும் யூடியூப்லேயே. அப்போ அந்த டைமிங்கில் டிசிபியும் பாண்டியும் பாரிசாலனும் டிசிபியும் அடிச்சுட்டு வந்த டைமிங்கில், ஏங்க இது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க. மைசூர் கூட்டம் தாங்க அடுத்து சூப்பர் பவராக கொண்டாட போகிறானுங்க. அமெரிக்கா கூடாரத்தை கலச்சிட்டு இங்கே சவுத் யூனியனுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே குடியேற போகிறது மைசூர் கூட்டத்து தலைமையில் தான் நடக்கும். அவங்க தான் அதிகார வர்க்கத்துக்கு வருவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கண்ணதராக பார்க்க போகிறீங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த விஷயத்தை அசால்ட்டாக கடந்து போகாதீங்க. பாரிசாலன்ட்டு இந்த கேள்வி கேளுங்க, இந்த 2 யானை குதிக்கிறது எதுக்கு மைசூர் கூட்டத்தில் வருது? எல்லா இடத்துலையும் இதையும் கனெக்ட் ஆகுது. பிரிட்டிஷ் இங்கிலாந்து இங்கே இங்கே குதிரை பறக்குது, ஒரு இடத்துல சிங்கம் குதிக்குது, இது மாதிரி எல்லாருமே ஒரு சிமிலரான ஒரு எம்பளம் தான் பயன்படுத்துகிறீங்க. அதையே இப்போ பாரிசாலன் இதை பற்றி பேசலை, ஏன் டீ கோட் பண்ண முடியல? இவங்க எல்லாருமே கூட்டுக்கலவனி தான், எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயம் பேசக்கூடிய ஆள் பாரிசாலன் விஜயோட திருமண மண்டலத்தில் தான் கல்யாணம் பண்ணுறோன்ற கூட தெரியாதா? கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறப்ப தெரியாத விஷயம். அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுனா அதே நம்பருக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சீமான், பாரிசாலன், டிசிபி மெயின் ஆட்கள், தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு கூட்டி வர மெயின் ஆட்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இலங்கையில் நடந்ததை இங்கே 2025 ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. எல்லாரும் விழித்துக்கொள்ளுங்க, எல்லாம் பிழைத்துக்கொள்ள முடியாது. இவ்வளோதான் விஷயம், இன்னும் நிறைய மேட்ரு பேச வேண்டியது இருக்குது. பட் இதெல்லாம் சுருக்கமாக சின்னதாக சொன்னால் உங்களுக்கு விஷயம் புரியும். டக்குன்னு அப்புறம் விஷயம் கிடச்சிச்சு, அதனால் டக்குன்னு ஒரு வீடியோ போட்டுவிட்டோம். விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைக்கான ஹாலில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.